Hai, nama virle nih kita cip poite min varoga min mai bandha, ada kalur itu kater min po, parana. Parana, ayam mina. Ba ayam mina ya. நல்லா நீட்டா க்ளீன் பண்ணி கொண்டு வந்தாச்சு இதால நம்ம ரோசா பாத்து க்ளீன் பண்ணி கழுவணும் இப்ப நான் கழுவுறேன் சைக்கி குழம்பு கல்லுப்பு இல்ல கல்லுப்பு வாங்குறக்க மறந்துட்டேன் அதனால வந்து இப்ப என்ன பண்றது டாடா salt போட்டுக்கறேன் இந்தால வந்து கல்லுப்பு மாதிரி வராது நல்லா கழுவி அஞ்சாறு நிமிஷம் கழுவிட்டேன் லாஸ்ட் ஒரு ரெண்டு தண்ணி வந்து நல்ல தண்ணில கழுவியாச்சு இது அதே மாதிரி தான் கழுவியாச்சு இப்போ வந்து மீன் மசாலா ஃப்ரை போடுறேன் 50 கிராம் இது இது 1 கிலோ மீனுக்கு 2 கிலோ மீனுக்கு போட்டுக்கறேன் சரிங்களா இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாம வீட்லயே வந்து அரைச்சிட்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த பவுடர் பாருங்க ஒரு ஸ்பூன் ஒரு கிலோ இது ஒரு கிலோ அப்புறம் எவ்வளவு சம்பளம் சாரு ஒரு எவ்வளவு சம்பளம் எடுத்திருக்கிறேன் ரெண்டா கட் பண்ணி இருக்கிறேன் நான் இது மூக்குற பாருங்க விதை இருக்குல்ல தென் இதை கையில பிடிச்சிட்டு அப்படியே விதை எடுத்து நம்ம படிக்க தேவையில்லை அப்படியே ரெண்டு கிலோ ஒரு பெரிய எவ்வளவு இருந்தா போதுங்க அதே பொழுப்பு வந்து ஒரு கிலோ மீனுக்கு கருவேப்பிலை வந்து அப்படியே நல்லா கழுவி அப்படியே தெளிச்சு விடுங்க அது எதுக்கு போடுறேன்னா மீன் போது சாப்பிட்டு நல்லா இருக்கு அது மாதிரி அப்படியே குலுக்கி இந்தால வந்து போட்டு கொஞ்சம் நான் மசாலாலே உப்பு இருக்கா அதனால கொஞ்சம் உப்பு வந்து பண்ணிக்கிறேன் போதுங்க அவ்வளவுதாங்க லைட்டா போட்டாலே போதும் ஓகே போதும் ரெடி இந்த குழம்பு அரைக்கிறதுக்குங்க இந்த குத்தமல்லி ஒரு 5 ஸ்பூன் சரிங்களா அப்புறம் இது வரமிளகாய் இந்த வர மிளகாய் ஒரு 10-25 மிளகாய் இருக்கு சாதாரண மிளகாய் தான் 25 மிளகாய் வந்து அப்படியே தண்ணி ஊத்தாதான் வந்து அரைக்குங்க இந்த கொஞ்சம் ரெண்டா ஒன்னா அரைச்சிட்டு இந்த கொஞ்சம் ஜீரகம் போடணும் ஒரு அரை ஸ்பூன் சரிங்களா
பாருங்க மணச்சட்டில தான் நான் குழம்பு செய்ய போறேன். அது கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் வந்து போட்டு வருது பாருங்க. தெரியுதுங்களா? அது வந்து இப்படி ஒரு வெள்ளை துணி எடுத்துட்டு ஈர பண்ணிட்டு இப்படியே வந்து போட்டு தொடச்சி எடுத்துக்கணும். தொடச்சி எடுத்துச்சுன்னா அந்த பழைய ஆயில் எல்லாம் இருக்குல்ல மண்ணச்சட்டி வந்து ஊறு எண்ணெய். நான் நம்ம தொடச்சி எடுத்தாச்சா. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்சிச்சு நல்லா எண்ணெய் ஊற்றி பாருங்க. ஒரு ஒரு குழம்பு கரண்டி எண்ணெய் பாருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கடுகு உளுந்து பருப்பு போட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். நல்லா வெடிக்கிட்டு நல்லா வெடிச்சிச்சு. வெங்காயம் போடுறேன் பார்த்து தெரியுது. வெங்காயம் போடுறேன். ஒரு கப்பு வெங்காயம் தான். வெங்காயம் வந்து கொஞ்சம் உப்பு கூட போடணும். நல்லா பிரவுன் கூட வணக்கணுங்க. நல்லா வணக்கிச்சு. ஒன்னா ரெண்டா வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து போட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போடலாம். சரிங்களா? தக்காளி ஒரு கப்பு இஞ்சி போன்ற பேஸ்ட் இருக்குல்லா, இந்த இஞ்சி போன்ற பேஸ்ட் அரைச்சி நம்ம வீட்டில் அரைச்சிட்டா போதும். நல்லா வணக்கணும். நல்லா வறுத்துட்டு நல்லா தக்காளி எல்லாம் நல்லா மசி மசிக்க அப்புறம் தான் மசாலா போடணும். மசாலா அரைச்சிருக்கிறதுல ஜீரகம் வரமிளகாய் குத்தமல்லி இது மூணு மட்டும் தான் அரைச்சி அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி இது ஊற்றுறோம். சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு கப்பு ரெண்டு கப்பு அளவு சின்ன கப்பு அரைச்சிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து போட்டு நல்லா அரைச்சி அந்த மிக்சி ஜாடியில் ஊற்றுறேன். அதனால தான் அந்த சிவப்பு கலராக இருக்கு. நல்ல மசாலா எல்லாம் நல்லா வந்து பச்சை வாசம் போயிடுச்சுனால தான் இந்த புளி காசெல்லாம் ஊற்றணும். அப்புறம் மீன் போடணும். தேங்காய் பொடி பொடியாக வெட்டி இருக்கிறேன். இதை அரைச்சி கடைசியில் ஊற்றணும். இறக்குவாக இறக்கி ஒரு பெரிய வந்தால் இறக்கி வைக்கலாம். மூடி வச்சுக்கலாம். நல்ல மசாலா வாசலாம் போட்டு அரைக்குறம் ஒன்றா போதும். கொஞ்சம் காத்திருக்கணும். அப்புறம் நல்லா கொதிச்சு வந்துருச்சுனாலே அப்புறம் பொடி வாசல் புளி வாசல் ஊற்றுங்க. நல்லா கொதிச்சு பச்சை வாசல் போயிடுச்சு. புளி கரைச்சி வச்சிருந்தா அது பொடி வாசல் ஊற்றுறேன். கொஞ்சம் வடிச்சுட்டேன். இருந்தாலும் வந்து போட்டு ஏதாச்சும் நார் இருந்தால் என்ன வந்ததுன்னா இன்னும் ஒரு நிமிஷம் வடிக்கும்.
மீன் வந்து ஃப்ரை பண்ணலாங்க உங்க வார நல்ல எண்ணெயில இது மசாலா ஊறிச்சு இப்போ வந்து மீன் போடலாம் எண்ணெய் நல்லா சூடாயிச்சு எண்ணெய் சூடாயிச்சுனாடி மீன் Yeah, funny.